இன்னொன்று நீங்கள் ஏகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூடவே மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேங்க. வெல்கம் டு ஏகே டெக் சேனல். இன்னும் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேறு லெவலில் மூணு ப்ராங்க் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு ஆப்புமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ தேர்டாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா கால் அசிஸ்டன்ட். இந்த ஆப் உள்ள பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரைவேட் நம்பர் பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம்லேருந்து கால் வரணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு ப்ராங்க் தான், ஃபேக்கான கால் தான் வரும். நிஜமாதிரியே வராது, நீங்கள் எதுவும் பயப்படுது இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் அந்த நம்பரில் வச்சுக்கிறேன். செலக்ட் ஃபோன் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மொபைல் காமிக்கும், மொபைல் தீம் காமிக்கும். உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கிறேன். ரெட்மி மொபைலுடைய கால் தீம் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்னும் உங்களுக்கு வேணால் நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா சாம்சங்கில் வரும், சாம்சங் தான் நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிட்டேன். ஆடு வாய்ஸ்ன்னு இது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா நீங்கள் கால் பண்ணவொடனே உங்களுக்கு மியூசிக் சாங் ஓடும், அந்தமாரி நீங்கள் வச்சுக்கலாம். சைலண்ட்டாக இருக்கிறதுபோல் நீங்கள் சாங் வர மாதிரி வச்சுக்கலாம் ப்ராங்க் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது. அது வேணுன்னா நீங்கள் ப்ரைவேட் நம்பர் சொல்லிட்டு வரும், அப்படி ஆன் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் இருக்குது. ரிங்டோன் வந்து நீங்கள் வச்சுக்கிற ரிங்டோனே ஓகே வந்துட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ரிங்டோனே நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட், திரும்ப எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷம் வரணும்னு தெரியுது. நானாக சொல்லிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். டாக் டைம் எத்தனை நிமிஷம் வரைக்கும் அந்த சாங் ஒன்று சொல்லிட்டு இருக்குது, அதுவும் வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கால் டைப் வந்து அவுட் கோயிங் இருக்குது, மிஸ்டு கால் இருக்குது, இன்கமிங் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நிமிஷம் கழிச்சு எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு நான் நவுன்னு கொடுத்துறேன். பாருங்கன்னா எனக்கு கால் வரும், ஏகே டெக்னு சொல்லிட்டு கால் வருது. இப்போ அட்டன் பண்ணுற பாருங்கள். இப்போ அட்டன் பண்ணால் செகண்ட்ஸ் மட்டும் ஓடுது, ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் எதுவுமே செக் பண்ணல, பிளாங்காக செகண்ட்ஸ் மட்டும் ஓடுற மாதிரி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகமாது. ஒன்லி நீங்கள் அந்த ரெட்கலர் பட்டன் அமுங்கினா மட்டும்தான் கட் ஆகிடும், மற்றபடி எதுவுமே ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பண்ணுறதுக்கு ஒரு சாமியான ஆப்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பட்டனுமே கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. ஆனால் கட் பண்ணிட்டவனே கட் ஆகிடுது. ஸோ நம்ம செகண்ட் அப்ளிகேஷனை பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் அப்ளிகேஷன் கேட்கலாம். ரெண்டாவது ஆப் பார்த்தீங்கன்னா எடிட் வெப்சைட் பாருங்கள். இதுவும் ஒரு வேறு லெவல் ப்ராங்க் ஆப்னே சொல்லலாம். இதில் அப்படி என்னடா ப்ராங்க் பண்ணுறது கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அலோ கேட்குது, அலோ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் வந்துடும், கூகுள் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எடிட் தேவையை சர்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணேன், நான் வந்து சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அமேசான் மொபைல் கட்டு போடுறேன். வெயிட் பண்ணுங்கள், மொபைல் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா அமேசான் மொபைல் கிட்ட வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். உள்ளே போகுது. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்குது, மொபைல் கேமரா லென்ஸ்லாம் காமிக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே டேப் பண்ணிங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வேல்யூ போட்டு நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம். இதை வச்சு தான் நிறைய பேர் நம்மளை ஆக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தமாரி பண்ணியிருக்காங்க. என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கே, நீங்கள் பை பண்ணலாம் சொல்லிட்டு போவீங்க, ஆனால் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சொல்லும், ஆனால் அது ரியலாக இருக்காது, அது ஃபேக் தான். அதெல்லாம் இந்தமாரி தான் பண்ணுறாங்க இந்த மெத்தடில் தான். ஸோ யாரும் ஏமாறாதீங்க, ஒரிஜினலாகவே பை பண்ணுங்கள், ஒரிஜினல் காசுலேயே பை பண்ணுங்கள். இந்தமாரி ஆஃபர் வருதுன்னு சொல்லிட்டு ஏமாந்துருந்தீங்க யாரும். பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அமேசான் நான் கட் பண்ணிட்டு வேறு என்ன டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே டைப் ஆகும், ஏகே டெக் டைப் பண்ணால் அப்படியே மாறுது. பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ இதுவும் நல்ல ப்ராங்க். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆப்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஆப்பு ஃபஸ்ட்டு காமிச்ச ஆப், தேர்ட் ஆப்பை தவிர இந்த ரெண்டு ஆப்புமே நெட்டு யூஸ் பண்ணோம். செகண்டு ஃபஸ்ட்டு ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நெட்டு தான் இருக்கும்.
ஸோ கம்பல்சரியாக நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நெட்டை ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான நம்பர் போகிறேன். என்னுடைய நம்பர் போட்டு எத்தனை அக்கௌண்ட் லிமிட்டுன்னு தெரியுது, நான் அதை கொடுத்துக்கிறேன். நான் ஒரு 8 கவுண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பாம்பிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் சர்வீஸ் சொல்லிட்டு வரோம், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மொபைல் நெட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. உங்கள் நெட்டு மட்டும் ஸ்பீடாக இருந்தால் உடனே பர்ஃபெக்டாக எவ்வளோ ஸ்பீடாக யூஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடு இன்டர்நெட் வருகிறதோ அவ்வளோ ஸ்பீடாக இது ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகுது. பார்த்தீங்கன்னா 8 மெசேஜ் சென்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கப்போனா எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 8 சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆடு வருது, வெயிட் பண்ணுங்கள், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆடை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபியாக வரும், அதுதான் இதில் ப்ராங்க்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தமாரி ப்ராங்க் அனுப்பி ப்ராங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது யார் செஞ்சு தயவு செஞ்சு யாரும் தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ப்ராங்க்கு மட்டும்தான். ஸோ இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிபியாக வந்துருக்கு தெரியும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.